அடுத்த மூன்று நாட்களுக்கு நல்ல மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. அதன்படி சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே வந்து தொடர்ச்சியாக விடாமல் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு சுமார் ஒரு மணி அளவில் பெய்ய தொடங்கிய இந்த மழை என்பது தற்பொழுது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக விடாமல் இந்த மழை பெய்து வருவதால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் வந்து நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த மழை அடுத்த 3 நாட்களுக்கு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு நல்ல மழை இருக்கும் என்றும், ஆனால் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் வந்து பீதியடை தேவையில்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாற வாய்ப்பில்லை எனவும், தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய அந்த கண் பகுதி வந்து தற்பொழுது கடற்கரையோரம் வந்து நகர்ந்து கொண்டிருப்பதாகவும், அதன் காரணமாக தற்பொழுது வந்து மழை பெய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக சொல்ல போனால் அடுத்த வர 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், இது மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து நல்ல மழை இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வந்து இந்த மழை தற்பொழுது வந்து பொதுமக்கள் வந்து வரவேற்கிறார்கள். ஆனாலும் கூட தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத வகையில் சாலையோரங்களிலும் நடைபாதைகளுக்கும் இது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஆங்காங்கே தங்கியிருக்கக்கூடிய அந்த நீரை வந்து வெளியேற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னொரு புறம் வந்து தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரை பொறுத்தவரை வந்து தரை காற்று சற்று அதிகமாக வீசி வருகிறது. குறிப்பாக 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று தாழ்வு பகுதியான கரையை கடக்கும் பொழுது இந்த காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த காற்று வீசக்கூடிய காட்சிகள் நாம் நேராக பார்க்கலாம். குறிப்பாக தொடர்ச்சியாக இது போன்ற வந்து மழையை பெய்து வருவதால் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று கூற வேண்டும்.